நான் டீசென்ட் பொலிட்டீஷியன் கிடையாது, டீப் பொலிட்டீஷியன் என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர் பேசியவர், நாம் தமிழர் கட்சியில் இருந்து யாரும் தாவேக்காவுக்கு செல்லவில்லை என்றும், கருணாநிதி ஜெயலலிதாவை விட விஜய் என்ன பெரிய தலைவரா என்றும் கேள்வி எழுப்பினார். காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. புயலே அடிச்சாலும் நகராத அதே இடத்துல தூய நெல்மணிகள் எதுவோ அவங்கதான் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க. விஜய்க்கு ஆந்திரா கேரளாவில் ரசிகர்கள் இருப்பதால் அங்கே கூட விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கலாம் என்றும் சீமான் தெரிவித்தார். பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறது இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறவன், ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி என்னம்னு பிரிக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. அரசு நலத்திட்டங்களுக்கு கருணாநிதி பெயர் மட்டும்தான் சுட்ட வேண்டுமா என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது. 81 சட்டசபை தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. முதற்கட்டமாக 43 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அண்மையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் பாஜக வேட்பாளராக சராய்கேலா தொகுதியில் போட்டியிடுகிறார். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி ஜார்க்கண்டில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வயநாடு மக்களவை தொகுதிக்கும் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. காங்கிரஸ் சார்பாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிடக்கூடிய நிலையில் பாஜக சார்பாக நவ்யா ஹரிதாசும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சத்யன் மோக்கரி உள்ளிட்டோரும் போட்டியிடுகின்றனர். மேலும் ராஜஸ்தான், மேற்கு வங்கம், பீகார், கர்நாடகா, அசாம், சத்தீஸ்கர், குஜராத், கேரளா, மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் 31 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. திருமணம் செய்ததற்கு எதிர்ப்பு எழுந்ததால் சூரியனார் கோயில் மட நிர்வாகத்தை அறநிலையத்துறையிடம் ஒப்படைத்துவிட்டு மடத்திலிருந்து சென்று விட்டார் ஆதீனம். தஞ்சை சூரியனார் கோவில் மடாதிபதி மடத்தில் இருந்து வெளியேறிய நிலையில் மடத்தின் சாவி இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 18 சைவ ஆதீனங்களில் ஒன்றான சூரியனார் கோவில் ஆதீனம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே அமைந்துள்ளது. காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை விடுவது தொடர்பான முடிவுகளை அறிவித்து வருகிறார்கள். ஏற்கனவே மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநய, புதுச்சேரி யூனியன் பிரதேசமான காரைக்கால் வந்து தொடர் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பினை காரைக்கால் மாவட்ட ஆட்சியரான மணிகண்டன் தெரிவித்திருக்கார். காரைக்கால் பகுதி முழுவதும் நேற்று இரவு முதல் லேசான மழை இருந்த நிலையில் தற்பொழுது மழை அதிகரித்து தொடர்ந்து காரணமாக இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அபிநயா, காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏற்கனவே மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருந்தது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளவமுதன். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். வாயு கசிவு ஏற்பட்ட சென்னை திருவெற்றியூர் விக்டரி பள்ளியில் 10, 11 மற்றும் 12 ஆகிய வகுப்புகளுக்கு புதன்கிழமை முதல் வகுப்புகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் விக்டரி பள்ளியில் வாயு கசிவு ஏற்பட்டு மாணவிகள் மயங்கி விழுந்தனர். நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிகள், பெற்றோர், பள்ளிக்கல்வித்துறை மண்டல குழு தலைவர், வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்டோர் ஆலோசனைக் கூட்டம் தண்டையார்பேட்டை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது. அதாவது 10, 11, 12 இந்த 3 வகுப்புகளுக்கு மட்டும் நாளையிலிருந்து பள்ளி செயல்பட வேண்டும் எனவும் பெற்றோர்களால் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் நாளை முதல் பள்ளி இந்த வகுப்புகளுக்கு மட்டும் இயங்கும். திருவெற்றியூர் மாநகராட்சி சார்பில் 1 வாரம் பள்ளியில் மருத்துவ முகாம் மற்றும் ஆய்வு நடத்தப்படும் என்றும் கூறினார்.
திருவண்ணாமலை தீப திருவிழாவில் கலந்து கொண்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு திருவண்ணாமலையை சுற்றியுள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் இல்லாமல் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கார்த்திகை தீப திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்தான ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு, தீப திருவிழா முடிந்து பக்தர்கள் சொந்த ஊருக்கு செல்லும்போது ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 24 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த மாவட்ட நிர்வாகம் தற்காலிக அந்த பேருந்து நிலையத்தை அதிகமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போன்று கார் பார்க்கிங், சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக கார் பார்க்கிங் உருவாக்குறோம்னு சொல்லி அதிகம் உருவாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் வர இருக்கிற மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் செய்யப்படுகிற பணிகள் தான். இதனைத் தொடர்ந்து பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு, தீப திருநாள் அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் தீபம் ஏற்றப்படும் என்றும், தீபம் ஏற்ற முடியாத கோவில்களுக்கு அறநிலையத்துறை சார்பில் எண்ணெய் மற்றும் திரி வழங்கப்படும் என்றார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தே பாஸ்கர பாண்டியன், மாவட்ட எஸ்பி சுதாகர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி மற்றும் மறுநாள் சனிக்கிழமை வார விடுமுறையை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக சென்னையில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கோவை, சேலம், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட ஊர்களுக்கு 15 460 சிறப்பு பேருந்துகளும், மறுநாள் சனிக்கிழமை 245 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. மேலும் கோயம்பேட்டில் இருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு 15 மற்றும் 16 81 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பௌர்ணமியை முன்னிட்டு கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு 15 பேருந்துகளும், 16 பேருந்துகளும் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. அதேபோல கோயம்பேட்டில் இருந்து 15 பேருந்துகளும், மாதவரத்தில் இருந்து 5 பேருந்துகளும் திருவண்ணாமலைக்கு இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த 11 மீனவர்களுக்கு 2 சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் 28 புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 15 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட 15 மீனவர்களின் வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி நளினி சுபாஷ்கரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கைதான 15 மீனவர்களில் 11 பேர் 2வது முறையாக எல்லை தாண்டியதால் அவர்களுக்கு 2 சிறை தண்டனை விதிப்பதாக நீதிபதி கூறினார். மேலும் 4 மீனவர்களை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து விடுதலை செய்யப்பட்ட 4 மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மேலும் தண்டனை விதிக்கப்பட்ட 11 மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் மீண்டும் அடைக்கப்பட்டனர். தமிழ்நாட்டு மீனவர்களை சிறைபிடிக்கும் இலங்கை கடற்படையை கண்டித்து பாம்பன் பாலத்தை முற்றுகையிட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற 23 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தனர். இதனை கண்டித்தும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் பாம்பன் பாலத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் ஈடுபட்டனர். பாலத்தில் நடந்து சென்று முற்றுகையிட முயன்ற மீனவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியல் போராட்டத்தின் போது அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸுக்கு மீனவர்கள் எழுந்து வழிவிட்டனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளையும் நாட்டு படகுகளையும் மீனவர்களையும் விடுவிக்கணும். இந்த 40 வருட கால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும். போராட்டம் பற்றி தகவல் அறிந்து வந்த ராமநாதபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தீஸ் மீனவர் பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனால் மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர், கடந்த 9 ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 23 மீனவர்கள், 2 இயந்திர மீன்பிடி படகுகள் மற்றும் பதிவு செய்யப்படாத ஒரு படகுடன் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களை மீன்பிடி படகுடன் இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதாக முதலமைச்சர்
அமைச்சர் கூறியுள்ளார். இந்நிலையில் கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நடப்பாண்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் அதிக அளவில் கைது செய்யப்பட்டிருப்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கோடிட்டுள்ளார். இதுபோன்று கைது நடவடிக்கைகள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதோடு அவர்களின் குடும்பத்தினருக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துவதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளை உடனடியாக விடுவிக்க தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வடிவேலுவின் இந்த காமெடியை காட்சி மிஞ்சும் வகையில் திருவாரூரில் ரோட் ரோலரின் சக்கரம் கலந்து அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிகளுடன் அரசு பேருந்து நாகலூர் சென்றது. அப்போது திருவாரூர் புதிய ரயில் நிலையம் அருகே சாலை பணிக்கு பயன்படுத்தப்படும் ரோட் ரோலரின் சக்கரம் கலந்து ஓடியது. இதில் நிலை தடுமாறிய ரோட் ரோலர் அரசு பேருந்து மீது மோதியது. இதில் காயமடைந்த 5 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் கிரேன் மூலம் ரோட் ரோலரை அப்புறப்படுத்தினர்.